குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டே ஃபோர். நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா ஓம் ரூல் மூமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். தன்னாட்சி இயக்கம், அதாவது அவங்க ஆனி பெசன்ட்டுடைய தன்னாட்சி இயக்கம் பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே. ஆனி பெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுத் இந்தியாவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தன்னாட்சி இயக்கத்தை. ஸோ 1983 ஓகேங்களா, தியோசபிக் சோசியலிஸ்ட் அப்படின்ற மெம்பராக வந்து அந்த இயக்கத்தின் மெம்பராக வந்து சென்னைக்கு வந்திருப்பாங்க. எப்போ வந்திருக்காங்கன்னா 1893 ஓகேங்களா, இதை நான் வச்சுக்கோங்க. 1893 தான் வந்து வந்திருக்காங்க, சரிங்களா. 1907 ஓகேங்களா, 1907 HS ஆல்காட் அப்படின்றவர் வந்து இறந்துடுறாரு. அவர் தான் வந்து இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்டாக இருந்தார். அவர் இறந்ததுனால வந்து ஆனி பெசன்ட் தான் வந்து 1907 வந்து இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்டாக ஆகிறாங்க, சரிங்களா. இதை வந்து எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆல்காட்டை வந்து காட்டியது வந்து ஆனி அப்படின்னு நான் வச்சுங்க, ஓகேங்களா. ஸோ ஆல்காட் இறந்ததுனால தான் ஆனி பெசன்ட் வந்து இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக ஆனாங்க. எப்போ அப்படின்னா 1907 இவன் செத்துட்டான், அதனால் 1907 செத்துட்டதுனால, ஸோ HS ஆல்காட் செத்ததுனால ஆனி பெசன்ட் வந்து இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக ஆனாங்க, சரிங்களா. ஓகே, இவங்க வந்து ரெண்டு நியூஸ் பேப்பர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 1914 காமன் பில் அப்படின்னும், 1915 வந்து நியூ இந்தியா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க, சரி. ஓகே, இப்போ July 14, 1915 நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நியூ இந்தியா ஒரு பாட்டு வரும், ஜூலை மலர்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜூலையில் வந்து ஒரு புதிய இந்தியா பிறக்குது அப்படின்னு அதை வச்சுக்கோ, நியூ இந்தியா. இங்கே பாருங்கள், July 14, 1915 நியூ இந்தியா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 1914 வந்து காமன் பில். ஸோ இந்த ரெண்டுமே எப்படி ஆனி தான் வந்து ஆனி பெசன்ட் தான் எழுதுறாங்கன்னு ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் நியூ இந்தியாவில் வந்து எல்லா அண்ணியுமே வந்து காமன் வில்லியாக தான் இருக்காங்க, ஓகேங்களா. நியூ இந்தியாவில் எல்லா அண்ணியுமே காமன் வில்லியாக தான் இருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. July 14, 1915 நியூ இந்தியா, 1914 காமன் பில், ஓகேங்களா. இதை எழுந்து யார் அப்படின்னா ஆனி பெசன்ட் கொடுக்கணும். ஓகே, 1950 ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், எப்படி இந்தியா வந்து விடுதலைக்காக பயணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. எப்படி நீ வந்து என்கிட்ட வந்து ஃப்ரீடம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாத்தனார்கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ இந்த புக்கை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து புக்கு, ஓகேங்களா. ஸோ எப்படி நீ ஃப்ரீடம் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ 1915 வந்து ஆனி பெசன்ட் புக் எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இவங்க தான் வந்து பனாரஸ் வந்து ஹிந்து சென்ட்ரல் ஹிந்து காலேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஆனி பெசன்ட் தான் வந்து சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் வந்து பனாரஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பனாரஸ் பட்டு கட்டி அப்படின்னா பாட்டு வரல, அதையும் நான் வச்சுக்கலாம். பனாரஸ் அப்படின்னா சென்ட்ரல் ஹிந்து காலேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா ஆனி பெசன்ட், ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து 1916 ஓகேங்களா, 1916 ஹிந்து யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. அது யார் வந்து அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா பண்டித் மதன் மோகன் மால்வியா, ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணாங்க, மாற்றிட்டாங்க, மால்வியா பண்ணிட்டாங்க, சரிங்களா. யார் பண்ணார், மால்வியா பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 1916 ஓகேங்களா. ஸோ 1916 வந்து அதை மாற்றிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இயர்ஸில் வந்து எப்படி வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஈஸி ரெண்டே ரெண்டு நான் வச்சுக்கணும். மெயினாக செப்டம்பர் மந்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா, ஓகேங்களா. இந்த செப்டம்பர் 28, 1915 ஓகேங்களா. இதில் வந்து ஓம் ரூல் மூமெண்ட்னாவே வந்து 1516 நீங்கள் நல்லா ஞாபகிச்சுக்கணும். ஸோ அந்த இயரில் வந்து 1516 வந்தால் மோஸ்ட்லி அதில் தான் ஆன்சர் வரும் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ September 28, 1915 வந்து ஃபார்மலாக வந்து டிக்ளரேஷன் பண்ணாங்க, ஓம் ரூல் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ வந்து ஃபார்மலாக வந்து அதிகாரிபூர்வமாக அறிவிக்கிறாங்க அப்படின்னா September 28, 1915 ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து December 1915, அதாவது அந்த வருஷமே வந்து டிசம்பர் மந்த் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தீவிர தேசிய தன்மையுடையவர்களை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரீமிஸ்டை வந்து ஓகே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஆல்ரெடி அந்த ஓம் ரூல் மூமெண்ட்டில் இருக்கிற ஒரு சில சட்ட திருத்தத்தை மாற்றி நீங்களும் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு December 1915 வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து September 1916, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள September 28, 1915 டிக்ளேர் பண்ணாங்க.
செப்டம்பர் 1916க்குள்ள காங்கிரஸ் பார்ட்டியை வந்து நீங்க இதை கையில் எடுங்க, ஓன் ரூல் மூமெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 1916க்குள்ள வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் 1916ல் காங்கிரஸ் வந்து இதை பெருசாக கண்டுக்கல, அதனால வந்து தன்னாட்சியாக ரெண்டு பேரும் வந்து ஆரம்பிக்கிறாங்க, நம்ம ஆரம்பிச்சு திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1916ல் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹானி பெசன்ட் வந்து சவுத் சைடும் திலக் வந்து வெஸ்ட் சைடும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆரம்பிச்சுட்டு அது அஃபிஷியலாக வந்து 1916ல் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து 1917 ஜூன், ஓகேங்களா, 1917 ஜூன் 1917ல் அனி பெசன்ட் அவங்களுடைய அசிஸ்டன்ஸான பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் இந்த மூணு பேரை வந்து சிறைப்பிடிச்சிடறாங்க. எங்கே அப்படின்னா ஊட்டியில் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நான் வச்சுக்கலாம், ஜூன் 1917 சரி, அதாவது நான் என்ன சொன்னேன் 1516 நான் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், அது வந்து செப்டம்பர் மந்த்து தான் வரும். அதுக்கடுத்து வந்து 1917 வந்து அதுக்கடுத்து அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஹானி பெசன்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதாவது ஹானி பெசன்ட் வந்து ஹானி வாடியா அருண்ஜெட்லி, அதாவது ஹானி பெசன்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வாடியா அருண்டேல், ஓகேங்களா, அருண்ஜெட்லின்னு சொல்லிட்டேன், சாரி அருண்டேல், ஹானி வாடியா அருண்டேல், ஓகேங்களா, அவங்கள வந்து 1917ல் வந்து அடுத்த வருஷம் 16 கட்டு 17ல் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க இயர் கேட்டால் 1917. ஸோ அந்த கான்செப்ட் அப்படி நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சுப்பிரமணியம் அதாவது ஹானி பெசன்ட்டை வந்து கைதி பண்ணதை எதிர்த்து யார் வந்து நைட்ஹுட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க, ரீ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா சுப்பிரமணியம், ஓகேங்களா. ஸோ அவங்க தான் வந்து நைட்ஹுட் பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்தாங்க. அதாவது நம்ம வந்து லேட்டாக வந்தோம் அப்படின்னா மணி கரெக்டாக வரலன்னா ஹானி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து மணி, ஸோ கரெக்ட் டைமுக்கு வரல அப்படின்னா நைட்டில் கரெக்ட் டைமுக்கு வரணுன்னா ஆனி என்ன பண்ணிடுவாங்க, திருப்பி அமைச்சிருவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சுப்பிரமணியம், ஓகேங்களா, அவர் தான் வந்து நைட்ஹுட் பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்தது, ஓகேங்களா. அதுக்கடுத்து ஹானி பெசன்ட்டை வந்து கைதி பண்ணதுக்கு எதிராக ஜூலை 1917ல் திலக்கர் வந்து காங்கிரஸ் மீட்டிங்கில் சொல்கிறாங்க. ஸோ ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாங்க, அந்த மீட்டிங் வந்து நீங்கள் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணலன்னா நாங்கள் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், கையில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. திலக் ஹோம் ரூல் லீக். ஏப்ரல் 1916ல் பெலிகாமில் அதாவது பாம்பே மாகாண மாநாட்டில், ஓகேங்களா, அப்போ தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போ கேட்டாங்கன்னா 1916. ஸோ இதை நான் வச்சுக்கோங்க, ஹோம் ரூல் மூமெண்ட் 1915 1916 அங்கே எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 16ல் தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் வச்சுக்கோங்க, ஏப்ரல் அதாவது ஏ ஃபஸ்ட் லெட்டர் ஏ, அப்போ வந்து திலக் வந்து ஏப்ரலில் 1916ல் வந்து பம்பாய் மாகாணத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து திலகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வந்து கிளைகள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதில் எத்தனை கிளைகள் அப்படின்னா 6 கிளைகள். ஸோ 6 கிளைகள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா திலக், ஓகேவா, டி இது 6 7 இந்த மாதிரி போட்டால் 7 வரும். ஸோ மொத்தம் அவருக்கு எத்தனை கிளைகள் எத்தனை பிரான்ச் இருக்குன்னா 6, ஓகேங்களா. திலகருக்கு எத்தனை பிரான்ச் கொடுத்தாங்கன்னா 6 கிளைகள். அதில் வந்து மெயினாக அவர் எதுலலாம் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா கர்நாடகாவில் தான் வந்து அவர் வந்து ஃபேமஸாக இருந்திருக்காரு. ஓகே, அவர் வந்து 1916ல் ஆரம்பித்த அந்த வருஷத்தில் வந்து 16 ஜூலையிலேயே வந்து கைது செய்யப்படுறாரு. எப்போ அப்படின்னா 23 ஜூலை 1916ல் அவருடைய 60வது பிறந்த நாளில், அதாவது திலகர் வந்து அவருடைய எத்தனாவது பிறந்த நாளில் கைது செய்யப்படுறாருன்னு கேட்கலாம், அவருடைய 60வது பிறந்த நாளில். ஸோ இதை எப்படி ஞாபகம் அப்படின்னா 2 3, ஓகேங்களா, 2 3 சார் 6, ஓகேங்களா, இதை வந்து 6 இப்படியும் நான் வச்சுக்கலாம், 1916ல் அரெஸ்ட் பண்ணாங்க நான் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து 7, டேட்டை வந்து 23/7/1916ல் 60வது பிறந்த நாளில் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நான் வச்சுக்கலாம். அதாவது ஏப்ரல் 1917ல் ஆரம்பித்தது 16, அப்போது 17வது வருஷம் வந்து 14,000 பேர் இருக்காங்க. 17ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதே வந்து 1918ல் வந்து 32,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு வருஷத்தில் வந்து 32,000 மெம்பர்ஸ் வந்து இந்த இயக்கத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ தன்னாட்சி இயக்கம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அதுக்கு என்ன காரணம்னா ரெண்டு காரணம் இருக்குது. ஹானி பெசன்ட்டும் திலகரும் வந்து இதுலேருந்து கொஞ்சம் அவங்களுடைய பர்சனல் ஒர்க் பண்ணுறதுனால வந்து விலகியிருப்பாங்க. பாருங்கள், இந்தியா அன்ரெஸ்ட் அப்படின்ற புத்தகத்தை வந்து வால்டின் சிரோலின் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த புத்தகத்தில் வந்து கொஞ்சம் அவதூறாக எழுதுனால அவர் மேலே வந்து திலகர் வந்து கேஸ் கொடுத்துருப்பாரு. எங்கே அப்படின்னா பிரிட்டனில் எப்போ கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா செப்டம்பர் 1918ல் வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதுக்காக அவர் வந்து பிரிட்டன் போவார், இந்த கேஸை வாதாரத்துக்காக வந்து அவர் பிரிட்டன் போயிருப்பாங்க. ஸோ அப்போ பிரிட்டன் போனதுனால வந்து இங்கே யாரும் ஃபாலோ பண்ணதுனால இது ஒரு காரணமாக வந்து வீழ்ச்சிக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்துக்கோங்க.
சோ அன்ரெஸ்ட் இந்தியன் அன்ரெஸ்ட் அதாவது இந்தியர்கள் வந்து அன்ரெஸ்டா வேலை பண்றாங்க சோ இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தை யார் எழுதினாங்க ஆத்தர் யார் அப்படினா வால்டின் சிரோலிக் ஓகேங்களா இத வந்து எப்படி ஈஸியா நம்பச்சனா அன்ரெஸ்ட் அப்படினா வேலை அப்படினு அபிச்சுங்க அதுக்கு அடுத்து வந்து மார்டுகு சிமல் ஃபோர் சீர்திருத்தம் ஓகேங்களா ஸோ ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க இதை வந்து ஆனி பெசன்ட் வந்து ஏற்றுப்பாங்க ஸோ அதனால தான் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து வீழ்ச்சியை வந்து சந்திச்சுது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து 1929 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கமாக வந்து இந்தியா லீக் அப்படின்ற பேரை மாற்றிருக்காங்க ஸோ இது எப்போ மாற்றிருக்காங்க நல்லா நான் வச்சுக்கணும் 1916 அதை அப்படியே தலைகீழாக மாற்றிங்கன்னா 1629 அப்படியே திருப்பி போட்ட 9 எப்போ மாற்றுறாங்கன்னு பேரை வந்து இந்தியா லீக் எந்த ஆண்டை மாற்றுனாங்கன்னா 1929 நீங்கள் இப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம் ஸோ யார் பேர் மாற்றினாங்க அப்படின்னா வி கே கிருஷ்ண மேனன் ஓகேங்களா கிருஷ்ணர் வந்து பேரை மாற்றிட்டாரு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ இது ஷார்ட்கட்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்